கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி நீட் முடிவு வெளியான அறிவிப்பில் 1,52,920 பேர் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதியதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில், நேற்று நகரங்கள் மையங்கள் வாரியாக வெளியான மதிப்பெண் பட்டியலில் 744 பேர் கூடுதலாக எழுதியிருப்பதாக இருந்த தகவல் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் ஜூலை 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் வெளியுறவு விவகாரங்களை மத்திய அரசின் வெளியுறவுத்துறை கவனித்து வரும் நிலையில், கேரள அரசு தங்களின் மாநிலத்திற்கான வெளியுறவுத்துறை செயலாளரை நியமித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளராக உள்ள IAS அதிகாரி கே வாசுகி வெளியுறவு விவகாரங்கள் துறையை கூடுதலாக கவனிப்பார் என்று கேரள அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இணையதளத்தில் குழந்தைகளின் ஆபாச படங்களை பார்த்ததாக கடந்த 2022ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி குழந்தைகளின் ஆபாச படத்தை பார்ப்பது சட்டப்படி குற்றமாகாது என்று தீர்ப்பளித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது அந்த தீர்ப்பை கர்நாடக உயர்நீதிமன்றம் திரும்பப் பெற்றுள்ளது. இஸ்ரேலின் டெல்லவிவ் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் அருகே நேற்று முன்தினம் அதிகாலை 3:15 வான்வழியாக நடந்த ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். இதற்கு ஏமனை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமானி துறைமுகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் 3 பேர் உயிரிழந்தனர். அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் மெக்சிகனில் நடைபெற்ற பிரச்சார பேரணியில் பேசும்போது, நான் ஜனாதிபதியாக இருந்தபோது சீனா மீதான பொருளாதார கொள்கை பற்றி விவாதித்தேன். துப்பாக்கி சூடு பற்றி அறிந்ததும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் நலம் விசாரித்தார். இதுகுறித்து ஜி ஜின்பிங் எனக்கு அழகிய கடிதம் எழுதினார் என்று தெரிவித்தார். 9வது ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் தொடர் இலங்கையில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் 2வது லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. இந்த போட்டி முடிந்த பிறகு மாற்றுத்திறனாளி சிறுமியை இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சந்தித்து பேசினார். அப்போது அவருக்கு ஒரு மொபைல் போனை அவர் பரிசளித்தார்.